வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். சந்திர தரிசனம். கர்ணன் எத்தனையோ தானங்களை செய்தானாம். ஆனால் செய்யாத தானம் என்பது அன்னதானம். அன்னதானம் செய்யாத காரணத்தால் மேலுலகம் சென்ற கர்ணனுக்கு முதலில் உண்பதற்காக தரப்பட்டது தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள். திகைத்தான் கர்ணன். இருப்பினும் தன் இளைய வயதில் வழிபோக்கர் ஒருவருக்கு அன்னசத்திரம் எங்கே இருக்கு என்பதை கை நீட்டி திசை காட்டியதால் அந்த புண்ணிய கணக்கை வைத்து அடுத்து கர்ணனுக்கு உணவளிக்கப்பட்டதாம். அதைப்போல் மாதமானால் மணியடித்த மாதிரி இன்று சந்திர தரிசனம் மறந்து விடாதீர்கள் என்று நானும் கை காட்டி கொண்டிருக்கிறேன். உண்மைதான், எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பினை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த கொடுப்பினை என்பது சந்திர தரிசனம் செய்யவும் வேண்டும். சந்திர தரிசனம் என்பது பிறை வழிபாடு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அல்லது சிவ வழிபாடு, சிவசக்தி வழிபாடு என்று கூட நினைக்கிறோம். ஆனால் இது திதி வழிபாடு என்பது கூட சரியாக இருக்கும். நட்சத்திரங்களை மையமாக வைத்து சில வழிபாடுகள், கார்த்திகை விரதம், சித்திரை திருவோணம், வைகாசி விசாகம், ஆணி, பங்குனியில் உத்தரம் என்று மாதங்களில் வரும் நட்சத்திர விரதங்கள் போல் திதியை மையமாக வைத்தும் சிறப்பு வழிபாடுகள் வரும். ராமநவமி, கோகுலாஷ்டமி மாதிரி சதுர்த்தி, திரியோதசி, அமாவாசை, பிதர்தர்ப்பணம், பௌர்ணமி, சத்யநாராயண பூஜை, இப்படி ஒவ்வொரு திதிக்கும் சிறப்பு வழிபாடுகள் அல்லது விரத நாட்கள் வரும். டக்குனு மனசில் தோன்றிய திதி நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறேன். எல்லா திதிக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு உண்டு. அந்த வகையில் அமாவாசை முடிந்து வருகிற திவிதியை திதி என்பது சிவபெருமானை பிறை வடிவில் வழிபாடு செய்கிற முறை. விதவிதமான சிவ ரூபங்களை பார்க்கிறோம். வீடுகளில் வழிபட சிவனை குடும்ப சகிதமாக போட்டோ வடிவில் வணங்கலாம். ஆலயத்தில் அதே சிவனை லிங்க வடிவில் வணங்குவோம். வீடும் இல்லை ஆலயமும் இல்லாத இடத்தில் சிவனை பிறை வடிவில் வணங்குவதுதான் பிறை வழிபாடு. பிறை வழிபாட்டின் பின்னணியில் உள்ள இரகசியங்கள் பலவற்றை ஒவ்வொரு பதிவிலும் சொல்லி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு கடைபிடிப்பவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். நீங்களும் அந்த நன்மைகளை பெறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இன்று சந்திர தரிசனம். மாலை சூரிய அஸ்தமன நேரம் என்பது 6:21. அதில் இருந்து 3/4 மணி நேரம் வரை சந்திர தரிசனத்துக்குரிய நேரம். தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் ஒதுக்கி ஓரம் வைத்துவிட்டு சந்திர தரிசனம் செய்யுங்கள். சந்திர மௌலீஸ்வரரை வணங்கி சகல நன்மைகளையும் பெறுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.